Veranda IAS, where your dream becomes reality. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். காரு பைக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் ஜாலியாக வந்து ஒரு எல்சிவி, அதாவது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். ஆக்சுவலாக இந்த வண்டியை நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். எஸ் நிச்சயமாக இது வந்து தோஸ்த் அப்படின்னு ஒரு அசோக் லேலண்டில் ஒரு எல்சிவி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிக்கலாக வந்து எல்சிவியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்விட்ச் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக ஸ்விட்ச் பற்றி சொல்லிடுறேன். ஸ்விட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒரு லெஜெண்டு தான். ஆக்சுவலாக மும்பையில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து டபுள் டெக்கரில் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் கூட ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி ஏதாவது எலக்ட்ரிக் பஸ் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இப்போ கூட வந்து நாலு பஸ் வந்து மொரிஷியஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணதாக வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க தான் இந்த தோஸ்தோட எலக்ட்ரிக், இதுக்கு பேர் வந்து ஐஇவி சீரியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இன்டெலிஜென்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி 3, அப்புறம் ஐஇவி 4 அப்படின்னு சொல்லி ரெண்டு எல்சிவியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது லான்ச் பண்ணது வந்து போன வருஷங்க நம்ம நந்தம்பாக்கத்தில் வந்து நிதின் கட்காரி மத்திய அமைச்சர் அவர் வந்து தொடங்கி வச்சார். ஸோ அப்போ லான்ச் பண்ணது, ஆனால் இப்போ தான் இதை டிரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அசோக் லேலாண்டு கீழே வர்ற அதாவது எல்சிவிஸை சொல்கிறேன், அவங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை இந்த ஸ்விட்சு தான் வந்து இனிமேல் வந்து பார்த்துக்கும். ஆக்சுவலாக எல்சிவி தெரியும், இது வந்து இஎல்சிவி எலக்ட்ரிக் எல்சிவி. ஸோ அதை ஓட்டுறதுக்கு தான் இப்போ அசோக் லேலாண்டோட பெரிய டெஸ்ட் ட்ராக் வந்திருக்கும். இங்கே மூணு டெஸ்ட் ட்ராக் வந்து மூணு டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ஐஇவி 3, ஐஇவி 4. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே, ஐஇவி 4 ஓட்டுறோம். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எல்சிவியில் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஓட்டுறது வந்து ஒரு செம்மையாக ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் போல். ஏன்னா எல்சிவி இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் அந்த தட்ட 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 சவுண்டு அந்த டீசல் சவுண்டு தானே நமக்கு ஒரு வைபை ஏற்படுத்தும். ஆனால் இது பாருங்களேன், ஆனானதே தெரியல. அந்த மாதிரி செம சூப்பராக ஒரு இது ஒரு வகையான எக்ஸைட்மெண்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐஇவி 4 வந்து கொஞ்சம் நல்லா விசாலமான கேபின் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து தோஸ்ட்டு டாடா ஏசிஎல் நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து எல்சிவி வந்து ஓட்டியிருக்கேன். ஆனால் அந்த ஸ்விட்ச் ஓட்டுறது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் தோஸ்து ஓட்டுற ஒரு அதே ஃபீல் தான். என்னன்னா சவுண்ட் இல்லாத தோஸ்து அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதோட பீக் பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஐஇவி 4ஓடது 60 kWh. அது மாதிரி டார்க்கு வந்து 230 Nm. இதோட புல்லிங் பவரு ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் லோடு பண்ணியிருக்காங்க, அது எத்தனை கிலோன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அங்கே பாருங்கள், 230க்கு வந்து அந்த பிக்கப் வந்து செம்மையாக இருக்கு. நல்லா எனக்கு தோஸில் பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப்பு தான். இதில் வந்து ஒரு டியூரபிலிட்டி டெஸ்ட், சாய்வான ரோட்டில் வந்து நான் போகிறேன். பொதுவாக இந்த மாதிரி வண்டிகளில் வந்து இந்த மாதிரி கிரேடபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதெல்லாம் நம்ப முடியாது, அப்படி கவுந்துடும் வண்டி. ஆனாங்க பாருங்க, நான் எவ்வளோ மேடில் வந்து போகிறேன் பாருங்க. ஸோ அது ஆக்சலரேஷன் கொடுத்தா சும்மா சூப்பராக இருக்குங்க வண்டி, செமையாக போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்து பார்த்து இந்த பவர் வந்து லோ ஹை அப்படின்னு சொல்லி அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த மீட்டர். ஸோ இது சூப்பராக இருக்குது. இந்த ஐஇவி 4ஓட டாப் ஸ்பீடு வந்து 80 km சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த ஹைஸ்பீடு ட்ராக்ல வந்து 60 km தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் டெஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வண்டியை வந்து எப்படி டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் வந்து இந்த ட்ராக்ல வந்து இந்த வண்டிக்கு அனுமதி இல்லை அப்படின்னு வந்து அசோக் லேலண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ஏசி இல்லாத ஒரு எல்சிவி இது ஓட்டுறது சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 60 km ஸ்பீடில் கரெக்டாக 60 மெயின்டைன் பண்ணுறேன். லோடு அடிக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஸ்பீட்லாம் தேவையில்லை தானே. 80 km ஓகே தான். அது இப்போ நம்ம 70-75 போனாலே வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கு. இது வந்து பெரிய வண்டி. ஸோ இதில் வந்து இந்த லீஃப் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்கும். அது நீங்கள் வண்டிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது இது வந்து எவ்வளோ லோடை ஏற்றினாலும் அப்படி அந்த ஏறி இறங்குற விதம் வந்து செமையாக இருக்கும். அது மாதிரி இதோட கியர் லீவர் பாருங்களேன். ஸோ ஒரு எல்சிவியை வந்து ஆட்டோமேட்டிக்கில் ஓட்டுறது சூப்பரில். ஸோ வந்து கிளச்லெஸ் டிரான்ஸ்மிஷன், ஸோ அதுவே செமையாக இருக்கும். லோடு அடிக்கிற டிரைவர்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது நொந்து போயிடுவாங்க, காலெல்லாம் வலிக்கும். கிளச் வேற ஹெவி வெயிட்டாக வேற இருக்கும். ஸோ இதில் இங்கே வச்சுருக்காங்க டேஷ்போர்டில். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படின்னு வந்து ஒரு பட்டனு. இதில் என்னென்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. பிரேக்கிங் பிடிக்கிறதுக்கு வந்து பெருசாக அவசியப்படலை, அதுவாகவே வந்து பிரேக்கிங் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ பிரேக்கிங் பிடிச்சா அடுத்து வந்து நீங்கள் கிளம்புறதுக்கு
கொஞ்சம் டிலே ஆகும். ஆக்சுவலாக இது வந்து டிரைவர் கம்ஃபர்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவர் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இந்த வாக் த்ரூ கேபினே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. T+2 ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்னு ஒன்று சொல்கிறாங்க, காரில் இருக்கிற மாதிரி நம்ம மலைப்பாதைகளில் ஏறும்போது வண்டி பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது கிரேடியன்ட் டெஸ்ட்டு அப்படின்னு வந்து இந்த டெஸ்ட் ட்ராக்ல இருக்குது. 10.2 டிகிரி ஏற்றமாக இருக்குது. ஸோ இதில் நான் இப்போது ஏறுறேன். இப்போ நடுவில் போய் நின்றுறேன். ஜென்ரலாக 3 செகண்ட்ஸ் நிற்கணும். 1, 2, 3, 4, 5 செகண்ட்ஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் இப்போ ஆக்சலரேஷன் ஃபுல் ஆக்சலரேஷன் கொடுக்குறேன், வண்டி போகலை, வண்டி ஏற மாட்டேது. இதில் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மோடு மாற்றினாதான் இந்த டிகிரிக்கு வந்து வண்டி போகுதுங்க. இல்லைனா அப்படி நிற்க வேண்டியதான் போல, நடுமலையில் நிற்க வேண்டியதான் போல. இதில் நம்ம வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டா ரீஜன் அதுவாகவே ஒர்க் ஆகும், நல்லாயிருக்கும். இதில் இந்த தோஸ்த் எலக்ட்ரிக்கல் அதாவது IEV 4 3 வந்து என்னை திருப்திப்படுத்தாத விஷயம்னா பிரேக்ஸ் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பிரேக்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கணுமோ அப்படின்னு தோணுது. இப்போ இதே இது கிரேடியன்ட், இது வந்து 8 டிகிரி. ஸோ இதில் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஹில் ஹோல்டு. இப்போ வந்து இப்போ நான் நின்றுட்டேன், ஆக்சலரேஷன்லேருந்து கால் எடுத்துட்டேன், பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். 1, இதுவும் 5 செகண்ட் நிற்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டி மோட்லேருந்தே வண்டி போகுது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக இருக்குது. ஓகே, செமதான், மற்றபடி ஓகே தான். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்லாம் எல்சிவியில் வந்து பார்க்குறதே சூப்பராகன ஒரு விஷயம் தானே. ஓகே, இந்த எல்சிவியோட இன்டீரியர் பாருங்க. இது வந்து D+2, இதுவே வந்து அந்த வண்டினா D+1 இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து டிரைவர் கம்ஃபர்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக தான் இருக்குது. டேஷ்போர்டு வந்து இந்த பீஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்கலாம், ஏன்னா லோடு அடிக்கிற வண்டிங்கிறனால அழுக்காயிரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது மாதிரி சீட்டுக்கும் பாருங்கள் பீஜ் கலரு. ஸோ இது வந்து சட்டுன்னு அழுக்காயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இங்கே பாருங்கள், ஃபோனு வைக்கிறதுக்கெலாம் அழகாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து டோர் பாக்கெட்ஸ் டோரில் இருக்குது. மற்றபடி இங்கே எதுவும் ஸ்பேஸ்லாம் இல்லை. ஆனால் இந்த கேபினுக்கு பேர் என்ன தெரியுமா, வாக் த்ரூ கேபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இங்கேருந்து அப்படி டிரைவர் இந்த பக்கம் அப்படி இறங்கி போய்க்கலாம். சூப்பரான ஒரு வசதி எல்சிவியில். ஓகே, இதை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்படி தோஸ்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதாவது தோஸ்தை வந்து சத்தம் இல்லாமல் ஓட்டலாம், அதுதான் இதோட கான்செப்டே. ஆக்சுவலாக நம்ம குட்டி யானை தெரியும், ஆனால் இது வந்து குட்டி காண்டாமிருகம் அப்படின்னே சொல்லலாம். இதோட பில்டு குவாலிட்டி தான் அப்படி செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், கதவை மூடி அடித்தாலே அதோட பில்டு குவாலிட்டி தெரியுது. ஆக்சுவலாக இந்த IEV 3 அப்புறம் 4 இதுலேயே வந்து ரெண்டு வாங்கலாமான்னு நிறைய பேர் குழப்பம் வந்துடும். ஆனால் என்ன கேட்டால் வந்து பெருசுக்கு தான் நம்ம ஓட்டு விழுகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் எலக்ட்ரிக் பவர். இதில் ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் தான். ஸோ இதோட கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் வந்து 2.5 டன்னுக்கு மேலே. ஸோ அந்த வெஹிக்கிளில் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் செம்மையாக ஒர்க் ஆகுது. அப்புறம் ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு, அப்புறம் பெரிய எல்லா லித்தியம் அயன் பேட்டரி, அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 206 மில்லிமீட்டரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்டில் ஹேங் ஓவர் கேபின் ஹேங் ஓவர் வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 15 லேக்ஸ் வந்து ஆன்வர்ட்ஸ், அதாவது அதுலேருந்து தொடங்குது. இது 12.5 லேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம அதாவது ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரே ஒரு விஷயம், இதில் எனக்கு என்ன குழப்பம் அப்படின்னா இதோட ரேஞ்சு தான். ஆக்சுவலாக பெரிய வண்டி அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் இருக்கணும்ல, ஆனால் இதோட ரேஞ்சும் இதே அளவு தருது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் குழப்பமான விஷயம். மற்றபடி இதில் டிசி சார்ஜிங் அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங், வீட்டில் நம்ம 15 ஆம்ப் சார்ஜ் இருக்குல்ல, 16 ஆம்ப் அதுலலாம் போட்டோன்னா ஒரு 8 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்சிவியை வந்து எலக்ட்ரிக்கில் பார்க்குறதே வந்து ஒரு பரவசமாக தான் இருக்குது. ஏன்னா லோடு வண்டிலாம் சத்தம் இல்லாமல் ஒன்றா செமையாக இருக்கும்ல. ஸோ எல்சிவி அதாவது ஸ்விட்ச் IEV 3 அப்புறம் IEV 4 பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக வீட்டில் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கம்ப்ளீட் மென்டர்ஷிப்பில் படிக்க ஒரு இடம் வேணும்னா அதுக்கு வரண்டா IAS ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான் ஒரே சாய்ஸ்.